ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, முகத்தில் இருக்க பல்லும் குழிகள் ஓப்பன் போர்ஸ் அதெல்லாம் மறையிறதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கத்தாழை, கத்தாழையில் வந்து எண்ணற்ற பயன்கள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கத்தாழையை வந்து 20 மினிட்ஸ் முகத்தில் டெய்லி மசாஜ் பண்ணி வந்தோன்னா அந்த ஓப்பன் போர்ஸ் பல்லம் குழியெல்லாம் உங்களுக்கு மறைய தொடங்கிடும். அது நம்ம மசாஜ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, சுருக்கம் வந்து உங்களுக்கு, அதாவது அந்த ஓப்பன் பல்லம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பல்லம் குழியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மறைய ஆரம்பிக்கும், சுருக்கமாக தோண ஆரம்பிக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அட் சேம் டைம் வந்து சில்னஸ், ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், முகத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மை கிடைக்கும். அதோட என்ன ஆகும்னா, அந்த பள்ளம்லாம் மறைய ஆரம்பிக்கும். கத்தாழை வந்து சிகப்பழகு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ கத்தாழைக்கு நிறையா இருக்குது. கத்தாழை நம்ம டெய்லி தேய்ச்சி வர முகம் நமக்கு அழகாக இருக்கும். அட் சேம் டைம் பிளாக், அதாவது முகத்தில் இருக்க கருப்பு அடிச்சிச்சுன்னா அதை நீக்கி நமக்கு நிறைய சிகப்பழகு வந்து கொடுக்குற தன்மை கத்தாழைக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி 20 மினிட்ஸ் கத்தாழையை நீங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து மசாஜ் செய்யணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மலான வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா முகத்தில் இருக்க பள்ளம் குழிகள் அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆயிரும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் முகத்தில் வந்து மசாஜ் கத்தாழையை செய்யும் போது லைட்டாக நம்ம மஞ்சள் தூள் இருக்க பார்த்தீங்களா, கத்திரி மஞ்சள் தூளையே நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் செய்கிறப்ப முகத்தில் இருக்க தேவையற்ற ரோமங்கள்லாம் உங்களுக்கு கொட்டிடும். சில பேருக்கு தாடை பகுதிகளில், மீசை பகுதிகளில், கன்னத்துலலாம் ரோமங்கள் இருக்கும். ரோமங்கள், அழுக்குகள், அந்த துருவத்திலலாம் வந்து பிளாக் டெட்ஸ், டெட் செல்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகிடும். அந்த அழுக்குகள்லாம் வந்து எண்ணெய் பசி அதெல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஸோ அது வந்து மஞ்சள் வந்து ஆன்டிபயாட்டிக். ஸோ நம்ம கத்தாழையை வந்து தேய்க்க மசாஜ் செய்கிறப்ப லைட்டாக நம்ம கத்திரி மஞ்சளும் சேர்த்து நம்ம மசாஜ் செய்கிறப்ப முகத்தில் உள்ள அந்த அழுக்கு செல்கள், டெட் செல்ஸ்லாம் இறந்து போய் நம்ம அங்கேயே தங்கிடும். அதுதான் நமக்கு வந்து பருவாவோ மருவாவோ மங்காவோ நமக்கு ஏற்படும். அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். தேவையற்ற ரோமங்களும் வந்து டெய்லி மஞ்சள் நம்ம தேய்க்கிறப்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். அட் சேம் டைம் உங்களுக்கு நீங்கள் கத்தாழையை தேய்க்கிறதுனால சிகப்பழகு கிடைக்கும், முகம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்து ஹார்டாக உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கத்தாழையை தேய்க்க தேய்க்க முகம் வந்து அழகாக மென்மையாகவும் மாறிடும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் போர்ஸ், முகக்குழி, பள்ளம் இதெல்லாம் உங்களுக்கு இல்லாமையே போயிடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து பெஸ்ட் சூப்பர் மெடிசின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.